வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பகுதி இ, தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த பகுதியில் எந்த தமிழறிஞரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி தேர்வுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகலாமா? இவரோட இயற்பெயர் என்னங்க? நம்ம பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை அழைக்கிறோம். அவரோட இயற்பெயர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கம், துரை மாணிக்கம் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர். என்ன சொல்லப்போனால், ராசமாணிக்கம் அப்படின்னு கூட அவரை வந்து கூப்பிடுவாங்க. அப்போ மாணிக்கம் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து மனசில் நிறுத்திக்கோங்க, சரியா? இவரோட புனைப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி இவரோட புனைப்பெயர். பாவலரேறு அப்படிங்கிறது இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டப்பெயர், சரியா? எப்போ பிறந்தார்? 1933 பிறந்திருக்கிறார், மார்ச் மாதம் 10ஆம் நாள், சரியா? மறைவு 1995 தவறாயிருக்கு, 11வது நாள் வந்து இவர் பிறந்திருக்கிறார். எந்த மாவட்டத்தில், எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் என்ற இடத்துல வந்து இவர் பிறந்திருக்கிறார். யார்? பெருஞ்சித்திரனார், சரியா? பெருஞ்சித்திரனார் பள்ளியில் பயிலும் காலத்தில் தமிழ் ஈடுபாட்டுடன் கற்றவர். பாடங்களை வந்து தமிழ் ஈடுபாட்டோட தமிழை வந்து இவர் கற்றிருக்கிறார். குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏட்டை தொடங்கி மாணவர் பருவத்திலேயே நடத்தியவர், சரியா? பள்ளி பருவத்திலேயே என்ன பண்ணார்? குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து பிரதியை வந்து தொடங்குகிறார். இது முக்கியமான ஒரு கேள்வியாக கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தை கையெழுத்து பிரதி அப்படின்னாவே நம்மளுக்கு எங்கே போகணும்? மனது பெருஞ்சித்தினாரை நோக்கி பயணிக்கணும். பெருஞ்சித்தினரார் அவர்கள் தான் இந்த குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து பிரதியை வந்து ஆரம்பித்தவர். பின்பு அருணமணி என்னும் புனைப்பெயரில் மலர்காடு என்னும் கையெழுத்து ஏட்டினை நடத்தினார். மல்லிகை, பூக்காரி என்னும் பாவியங்களை பள்ளி பருவத்திலேயே இயற்றிய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா, பெருஞ்சித்திரனார், சரியா? தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார், மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் ஆகியோரின் கொள்கை கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் பரவ பெருங்காரணமாக விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருஞ்சித்திரனார், சரியா? மறைமலை அடிகளையும் மொழியாயிரு தேவநாய பாவாணரையும் பின்பற்றி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இதன் வாயிலாக நம்மளுக்கு தெரிய வருது, இல்லையா? சரி, பெருஞ்சித்திரனார் மொழித்தளத்தில் தனித்தமிழ் கொள்கையிலும் அரசியல் தளத்தில் தனித்தமிழ்நாடு கொள்கையையும் கொண்டவர் ஆவார், சரியா? என்ன பண்ணுறாரு? மொழித்தளத்தில் தனித்தமிழை கொள்கையாக கொண்டவர், அதே மாதிரி அரசியல் களத்தில் தமிழ் தனித்தமிழ்நாட்டை கொள்கையாக கொண்டவர். 1950களில் முதன் முதலில் வெளிவந்த இவரது தென்மொழி இதழ் தொடர்ச்சியாக இந்த இரண்டு கொள்கைகளையுமே தொடர்ந்து பரப்புரை செய்து வந்தது. அந்த இதழின் வாயிலாக என்ன சொல்கிறாரு? தனித்தமிழ் கொள்கையையும் தனித்தமிழ்நாடு கொள்கையையும் ஆதரித்து பரப்புரை செய்கிறார் பெருஞ்சித்திரனார், சரியா? இதன் மூலமாக, தென்மொழி இதன் மூலமாக பெருஞ்சித்திரனார் சாதியை வெறுக்கும் தமிழறிஞராக இறுதி வரை வாழ்ந்திருக்கிறார். இவருக்கு சாதி என்பது துளியும் பிடிக்காத ஒன்று. அவரது சாதி எதிர்ப்ப கருத்தியல் தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்துவதாகவும், எளிய மற்றும் அடித்தட்டு சாதியினரால் மிகுந்த கரிசனம் கொண்டதாகவும் விளங்கியது, சரியா? அந்த சாதி மறுப்பு அப்படிங்கும்போது எப்படி வந்து ஈழவரா பெரியாரெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராங்களோ அதே மாதிரி பெருஞ்சித்தினரார் உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், சரியா? எம்மதங்களை தழுவினாலும் தமிழர் இனத்தால் தமிழரே, அதாவது தமிழர் எந்த மதத்தை தழுவி இருந்தாலும் இனத்தால் தமிழரே என்பதை இவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார், சரியா? சாதியை வைத்து தமிழர்கள் தங்களை அடையாளப்படுத்தும் போக்கை இவர் தொடர்ந்து கண்டித்து எழுதி வந்தார். நீ என்ன சாதியாக இருந்தாலும் தமிழ் பேசுனா நீ தமிழர் தான், அதனால் சாதிய வகைப்பாடு வேண்டான்னு சொல்லி தொடர்ந்து வந்து வன்மையாக கண்டித்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார், சரியா? பெருஞ்சித்திரனார் தடா மிசா போன்ற இந்திய சட்டங்களின் கீழ் பல்வேறு முறை சிறையில் அடைக்கப்பட்டவர். இவர் கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேலாக சிறைக்கு சென்றவர். இது என்ன காரணமாக இருந்திருக்குன்னு பாருங்களேன், மொழிப்போர், தனித்தமிழ்நாடு, இல்லையா? இதை சார்ந்த கொள்கைகள் தான் அவரோட மிகப்பெரிய பரப்புரையாக இருந்திருக்கிறது. அதன் காரணமாக இவர் பல முறை
கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது சிறை வாழ்வில் பல்வேறு எழுத்துப் பணிகளை வந்து செய்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஐயை திருக்குறள் மெய்ப்பொருள் உரை ஆகியவை புகழ்பெற்ற ஆக்கங்களாக கருதப்படுகிறது. இவரோட முக்கியமான ஒன்று திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணோம், பெருஞ்சித்தனார் அவர்கள் ஞாபகம் உங்களுக்கு வந்து சேரணும். சரியா? பெருஞ்சித்திரனார் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு மாணவர்கள் படித்து பயன்பெறும் வகையில் தமிழ் சிட்டு என்னும் மாத இதழை தொடங்குகிறார். ஏற்கனவே தென்மொழின்னு ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார் இல்லையா, மறுபடியும் தமிழ் சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இதழை வந்து தொடங்குகிறார். இவ்விதழில் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் விரும்பும் வண்ணம் பாட்டுக்களையும் கட்டுரைகளையும் வந்து இதில் கொடுத்தார். தம்மை ஒத்த பாவலர்களின் படைப்புகளை வெளியிட்டு ஊக்கப்படுத்தினார். சரியா? பெருஞ்சித்திரனார் புதுவையில் அஞ்சல் துறையில் முதல் முதலாக பணியில் இணைந்தார். இவர் அஞ்சல் துறையில் பணியாற்றியிருக்கார். சரியா? ஒரு முக்கிய குறிப்பு அதை பார்த்துங்க. கீழ்கண்ட தமிழறிஞர்கள் யார் அஞ்சல் துறையில் பணியாற்றினார்னு கேள்வி கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரியா? 5 ஆண்டுகள் புதுவையில் வாழ்க்கை அமைந்தது. அக்காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு இவருக்கு ஏற்படுகிறது. சரியா? 1959 பெருஞ்சித்தனாருக்கு பணிமாற்றல் கிடைத்து கடலூருக்கு மாற்றப்படுகிறார். இந்த சூழலில் பாவாணர் தேவநாய பாவாணர் அவர்கள் வந்து அண்ணாமலை பல்கழகத்தில் அகலி முதலித்துறையில் பணியேற்கிறார். சரியா? அகர முதலித்துறையில் பணியேற்கிறார். பாவாணர் விருப்பப்படி இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தென்மொழி அப்படிங்கிற ஒரு இதழை 1959 தொடங்கி நடத்துகிறார். யார்? பெருஞ்சித்தனார். சரியா? அரசு பணியில் இருந்ததால் தன் பெயரான துரை மாணிக்கம் என்பதை விடுத்து பெருஞ்சித்திரன் என்னும் புனை பெயரை எழுதினார். பெருஞ்சித்திரன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், மரியாதை நிமித்தமாக பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா? தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தமக்கென தனியான ஒரு வளர்ச்சி இல்லை என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். இது ஒரு கூற்று. தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தனக்கென தனியாக வளர்ச்சி இல்லை என்று சொன்ன தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு பதிலளிச்சிடலாம். சரியா? இவர் என்னங்க நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? இளமை உணர்வுகள், இளமை விடியல், உலகியல் நூறு, என்சுவை என்பது, ஐயை, ஓ தமிழர்களே, கற்பனை ஊற்று கட்டுரைகள், கழுதை அழுத கதை, கனிச்சாறு. கனிச்சாறுலாம் நம்மளோட பள்ளி பாடப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல்கள் இல்லையா, அதிலிருந்து சில பாடல்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கொய்யாக்கனி, சாதி தீமைகளும் அதை ஒழிக்கும் திட்டமும், சாதி ஒழிப்பு, தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும், தமிழீழம், திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, இது தமிழுக்கு ஒரு முக்கிய அணிகலனாக திகழ்கிறது என்று பாராட்டுக்கு உரிய ஒரு தொகுப்பு தான் இந்த திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. சரியா? நூறாசிரியம், நெருப்பாற்றில் எதிர்நீச்சல், பள்ளிப்பறவைகள், பாச்சோறு குழந்தைகள் பாடலாக இருக்கிறது. பாபிய கொத்து 2 தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன், பெரியார், மகுபுகு வஞ்சி, மொழியாயிறு, தேவநாய பாவாணர், வாழ்வில் வாழ்வியல் 30, அதுக்கு பிறகு வேண்டும் விடுதலை அப்படின்னு சொல்லி இத்தனை வகையான நூல்களை எழுதியிருக்கிறார். இதில் முக்கியமான நூல்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் படிங்க. எவ்வளோ நூல்களை மனதில் நிறுத்தி கொள்ள முடியுமோ அத்தனை நூல்களையும் மனதில் நிறுத்திக்கங்க. ஏன்னா எந்த மாதிரி வினாக்கள் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. திடீர்னு நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் அடித்த தமிழறிஞர் யார், இல்லை இந்த நூலை எழுதிய நூலாசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்குமே அவர் எழுதிய அனைத்து நூல்களையுமே ஒரு முறை பார்வையிட்டுக்குங்க. சரியா? இந்த பகுதி உங்களுக்கு வந்து பயனுள்ள பகுதியாக இருக்கும் என நம்புகிறேன். நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.